வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம துத்தி என்ற மூலிகையை பற்றி பார்க்கலாம். இதுதான் துத்தி மூலிகை. இது வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும், நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இந்த துத்தி இலை வந்து இருக்குங்க. இந்த துத்தி இலைகள் பார்த்தீங்கன்னா இதய வடிவில் இருக்கும். இதனுடைய இலைகள் இதில் வந்து மஞ்சள் நிற பூக்கள் வந்து பூத்து குலுங்குங்க. துத்தியில வந்து பல வகைகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நிலத்துத்தியை பற்றி பார்க்க போறோம். இந்த துத்தி மூலிகை வந்து மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்க இது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மலக்கட்டு, ஆசனவாய், எரிச்சல் எல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியதுங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த துத்தி இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா கொஞ்சம் விளக்கெண்ணை விட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஆசன வாயில வந்து நல்லா வந்து கட்டிட்டா அந்த மூல நோயெல்லாம் வந்து குணமடைஞ்சிருங்க. இல்லைன்னா வந்து சூடு பொறுக்க வந்து ஒத்தடம் கொடுத்தா கூட அதனுடைய வலிகள்லாம் குறைந்துடும். இந்த இலைகளை பறிச்சு நம்ம பருப்பு சேர்த்து கூட நம்ம கடைஞ்சும் சாப்பிடலாம். இதனுடைய விதைகள் பாருங்க, இது அப்படியே காஞ்சிருக்கும். இது தெளிச்சாலே எல்லா இடத்துலயும் வந்து இந்த துத்தி இலைகள் நல்லா முளைச்சிடும். இதனுடைய காய்கள் பாத்தீங்கன்னா சீப்பு வடிவத்துல இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த துத்தி இலைகளை வந்து நம்ம நெய்யில விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதை வந்து நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வெள்ளைப்படுதல் வந்து நிச்சயமா குணமடைஞ்சிருங்க. இந்த இலைகளை நம்ம காரம் இல்லாம பொரியல் செய்து கூட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். ஒரு முழுமையா நமக்கு எந்த ஒரு நோயும் குணப்படுத்தணும்னா 120 நாட்கள் நம்ம சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிடும் போது புளி, காரம், இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் நம்ம சேர்த்துக்காம இருக்கணுங்க. புகைப்பிடித்தல வந்து இருக்கக்கூடாது. சிகரெட் எடுக்கிறவங்களா இருந்தா கூட இந்த பத்தியத்தை வந்து முறைப்படி நம்ம கடைபிடிக்கணும். அப்பதான் நமக்கு முழுமையா வந்து குணமடையுங்க. இந்த துத்தி பூக்களை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து அதனோட நம்ம கற்கண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ரத்த வாந்தி எல்லாம் வந்து நிச்சயமா கட்டுப்படுங்க. இந்த துத்தி பூக்களை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து வளர்த்தி வச்சு அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கூட தினமும் ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்கிறவங்க பால்ல ஒரு டம்ளர் பால்ல தினமும் இந்த பூ பொடியை நம்ம கலந்து சாப்பிட்டு வந்தா நம்ம உடம்புல வந்து அந்த சூடு தணிஞ்சு நல்லா குளிர்ச்சியா இருக்குங்க. இந்த துத்தியில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு அடக்கும், காமத்தை பெருக்கும், இரும்புல வந்து நமக்கு குறைக்கும், ஆண்மையை பெருக்கும், நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி உண்டாக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. இந்த துத்தி மூலிகைகள் பாத்தீங்கன்னா உணவாக மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே பயன்படுதுங்க. அப்படிப்பட்ட மூலிகையை நம்ம வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.